மேக்ஸிமமே வெயில் காலம் வந்தா ஃப்ரிட்ஜ் வாட்டர் தான் குடிப்போம். ஆனா நம்ம ஃப்ரிட்ஜ் வாட்டர் குடிக்க கூடாது. எப்பயுமே நம்ம பானை மண் பானை வாங்கி வச்சு அதுல தான் வாட்டர் ஃபில் பண்ணி அதுல தான் நம்ம குடிக்கணும். இப்ப போலாமா? வாங்க போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம தக்காளி ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு வந்துட்டு புளியை வந்துட்டு நம்ம ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை நம்ம எடுத்துக்கலாம். புளியை கரைச்சி ஊற்றிக்கணும். இது மாதிரி புளியை கரைச்சி ஊற்றிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளியோட சாறு அதில் ஊற்றுங்க. தக்காளியோட சாறு அதில் ஊற்றுங்க. தக்காளி நல்லா புளிஞ்சு விட்டு அதிலே போட்டுருங்க. அதுக்கப்புறம் அதில் நம்ம மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம். காஞ்ச மிளகாய் ரெண்டு எடுத்துக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பூண்டு ஒன்று எடுத்துக்கலாம். பூண்டு அது வந்து நம்ம எடுத்துடலாம். ஒரு பல்லாம் எடுத்துட்டு இது மாதிரி எடுத்துட்டு இது போட்டு நல்லா இடிக்கலாம். நல்லா மசிஞ்சு வர வரலும் இடிக்கணும். நல்லா மசிய வரலும் இடிக்கலாம். எடுத்துடலாம். அதுக்கப்புறம் கேஸில் பேன் போட்டுக்கோங்க. பேன் நல்லா காஞ்ச உடனே பெருங்காயம் தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க அந்த கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், பூண்டு எல்லாத்தையும் அதில் போட்டுக்கலாம். போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க அந்த புளியை எடுத்து ஊற்றிக்கலாம். கொஞ்ச நேரம் 5 to 10 minutes விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது இது மாதிரி இருக்கும். அது கொதிச்சிடும். நல்லா கொதிச்சிருச்சு நம்மளுது. வா, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சுட சுட தக்காளி ரசம் ரெடி.